ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஒயிட் டெவில். இப்போ நான் இந்த சேனலில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஃப்ரீ ஃபயர் ஹேக். என்னடா அவன் ஃப்ரீ ஃபயர் ஹேக்குன்னு சொல்கிறான், பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே வீடியோ விட்டு வெளியே போயிடாதீங்க. ஃப்ரீ ஃபயர் ஹேக்னா, நீங்கள் 400 MB டவுன்லோடு அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு ஆப் தான், 12 MB தான் அந்த ஆப்பு. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும், ஃப்ரீ ஃபயரில் உள்ள எல்லா ஸ்கின்னுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த ஆப் எது, அதை எப்படி செட்டிங்ஸ் மாற்றுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த ஆப்போட லோகோ. இப்போ நான் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி செட்டிங்ஸ் எல்லாம் வச்சாச்சு, இப்போ ஃப்ரீ ஃபயருக்குள்ள வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ரீ ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப் லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும், பேராசூட் அப்புறம் சர்ஃப் போட்டுன்னு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்கின்னுமே அன்லாக்காக தான் இருக்கும், அதில் நீங்கள் எதனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கன் ஸ்கின்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா கன் ஸ்கின்ஸுமே அன்லாக்கில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான கன் ஸ்கின்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இதுவரை ஃப்ரீ ஃபயரில் விட்ட எல்லா கன் ஸ்கின்ஸுமே இருக்கும், லெஜெண்டரி கன்ஸு அப்புறம் லக்ராயில் விட்ட கன்ஸு, எல்லா கன்ஸுமே உங்களுக்கு எல்லாமே அன்லாக்காக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா கன்னுமே இப்போ வந்து அந்த லாக் சிம்பிளில் காமிக்கும், ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எந்த கன் ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கேமுக்குள்ளே என்ட்ரு ஆனிங்கன்னா உங்களுக்கு எல்லா கன் ஸ்கின்னுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்துடும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லா கன்ஸையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எனக்கு பிடிச்ச கன் ஆஃப்லாம் நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ஆப்பை வந்து உங்களோட நார்மல் ஐடிலையும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நோ பேன், நோ லேக் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே யா பேன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதனால் நான் ஒரு புது ஐடி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக ஒரு புது ஐடி ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் ஐடியிலேயே நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லா கன்ஸையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு கேமுக்குள்ளே எப்படி அந்த கன் ஸ்கின்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஆப் நேமு அப்புறம் அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் அந்த வீடியோட சென்டரில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இது வந்து ட்ரூ தான், 100% ட்ரூ தான். உங்களுக்கு லைவாக நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு தான் காமிக்கிறேன், ப்ரூஃப் இல்லாமல் காமிக்கல. உங்களுக்கு எப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த ஆப் நேமு அதை எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த வீடியோட சென்டரில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நான் ஆப் நேம் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர்னு கிடையாது, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அப்புறம் அதே மாதிரி இருக்க நிறையா கேம்ஸ், சப்வே சப்பர்ஸ், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ், இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது. எந்த கேம்ஸை வேணாலும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கன் ஸ்கின்னு எல்லாமே ஸ்கின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த ஒரு ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேமஸ் இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எல்லா ஸ்கின்னுமே இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த ஆப் மூலமாக நீங்கள் அந்த வால் ஹேக்கு, அந்த மாதிரி டைமண்ட் ஹேக்கு, இந்த மாதிரி எந்த ஹேக்கும் பண்ண முடியாது. இந்த ஆப்பில் வந்து முழுக்க முழுக்க ஸ்கின்னு தான், கன் ஸ்கின்ஸு, பேராசூட்டு, சஃப்போர்டு, இந்த மாதிரி ஸ்கின்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மற்றபடி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு அந்த ஸ்கின்ஸ் மட்டும்தான் ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த ஆப் வந்து உங்கள் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் போடும்போதெல்லாம் இது தானாகவே அப்டேட் ஆகிக்கும். உங்களுக்கு இப்போ புதுசாக எந்த ஸ்கின் விட்டாலும் அந்த ஸ்கின்னு இதில் ஆட் ஆயிரும். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணால் போதும், ஸ்கின் வந்து தானாகவே இதில் ஆட் ஆயிரும், புது ஸ்கின் ஃபுல்லாமே இதில் ஆட் ஆயிரும். என்னடா இவன் பேசிகிட்டே இருக்கான், விஷயத்துக்கே வரமாட்டானே அப்படிலாம், பொறுமையாக தான் இருக்கணும். நமக்கு ஹேக் வேணுன்னா பொறுமையாக தான் இருந்து தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளே போய் அந்த இதில் நமக்கு எந்த பேராசூட் தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம சர்ஃப் போர்டு, சர்ஃப் போர்டு உங்களுக்கு எது தேவையோ எல்லாமே இருக்கும். இது வர ஃப்ரீ ஃபயர் விட்ட எல்லாமே இருக்கும், எது தேவையோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து ஸ்கின் மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஹேர் வந்து 1000 டைமண்டு ஃப்ரீ ஃபயரில், இந்த ஹேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து நீங்கள் கேமுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் உங்களுக்கு மேப்பே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. அவங்க வந்து மேப் ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க, இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள், நீங்கள் செலக்ட் பண்ண சர்ஃப் போர்டு உங்களுக்கு வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஆப்போட லோகோ வந்து உங்களுக்கு அந்த கேமுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த சைடில் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண சர்ஃப் போர்டு, பேராசூட்டு எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணால் தான் வரும். இப்போ கேம்குள்ளே வந்து நீங்கள் எல்லா கன்ஸ்கின்னுமே நீங்கள் சூஸ் பண்ணது ஓப்பன் ஆகிற நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் சூஸ் பண்ண கன் ஸ்கின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. எல்லா கன் ஸ்கின்னுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து அந்த கிராஸ் ஹேர் வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் அந்த ஆப் லோகோ டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தது காமிக்கும். அதில் நீங்கள் எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி ஸ்கின் சூஸ் பண்ணிவிட்டு அதோடய கலரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்கணுமா சின்னதாக இருக்கணுமா அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கலர் ஸ்கின்னு எல்லாமே வச்சுக்கலாம். பாருங்கள், லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸு எல்லாமே உங்களுக்கு அதுவாகவே எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஹேர் வந்து அவங்களே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வேறு எந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இதில் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு கன் ஸ்கின்ஸ், பேராசூட், சாஃப்ட் போர்டு அது மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். சரி, ஓகே, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஆப் நேம் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ அந்த ஆப் நேம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆப்பு. இந்த ஆப் நேம் வந்து லூலு பாக்ஸ். இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாதீங்க, ப்ளே ஸ்டோரில் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்களோட யூசி ப்ரௌசர் இல்லைனா க்ரோம் அந்த மாதிரியில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் இந்த ஒரிஜினல் இது வரும். இது வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா உள்ளே வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா கேமுமே இருக்கும். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, சப்வே சர்ஃபர், பிரால் ஸ்டார்ஸ், கேண்டி க்ரஷ் இந்த மாதிரி எல்லா கேமுமே இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த ஆப் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மேப் பற்றி நான் சொல்லணும். மேப் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேப்புன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா லூட்டுன்றது வரும். லூட்டுன்ற டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லூட் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது இந்த மேப்பில் காமிக்கும். அதே மாதிரி லேண்டுன்ற டிக் கொடுத்தீங்கன்னா லேண்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும். அதே இது வார்ன்றதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சண்டை எங்கெங்கே நடக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டுன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே காமிக்காது, நார்மலாக இருக்க மேப் மாதிரி காமிக்கும். இந்த ஆப் பொறுத்தளவு அவ்வளோதான் சொல்கிறது, எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ வந்து அந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ ஃபயர்ன்றத டச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது உள்ளே போயிடும். அங்கே வந்து உங்களுக்கு ஃபேஷன் ஸ்கின் கன் ஸ்கின்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி செட்டிங்ஸில் வைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகும்போது உங்களுக்கு மேலே வந்து ஒரு டவுன்லோட் குறி இருக்கும், அதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஸ்கின்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அது அதிகபட்சமாக 10 MB தான் இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து விர்ச்சுவல் பொசிஷன், செட் ஷார்ட்கட்ஸ், கேம் ஸ்பீடப், மெசேஜ் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது.
நீங்கள் அந்த கன் ஸ்கின்ஸில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு கேம் ஸ்பீடப் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கேமை லான்ச் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த கேம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஃப்ரீ ஃபயர் வந்து உங்களோட மொபைலில் இருக்கணும், மொபைலில் இருந்துச்சுன்னா லான்ச் ஆனதும் அதுவே டைரெக்டாக ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிடும். ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போனோடனே உங்களோட நார்மல் ஐடியில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த ஆப் யூஸ் ஆகும். நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா நீங்கள் ஒரு புது ஐடி ஓப்பன் பண்ணி அதில் லான்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃப்ரீ ஃபயரில் போய் அதுவாகவே லான்ச் ஆகிரும். உங்களுக்கு கன் ஸ்கின்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிரும். நான் இப்போ இந்த ஆப்பில் வந்து கேமை லான்ச் பண்ணிட்டேன். கேமை லான்ச் பண்ணோடனே டைரெக்டாக அதுவே ஃப்ரீ ஃபயரில் போயிடும். இப்போ வந்து அந்த ஆப்போட லோகோ வந்து உங்களுக்கு கேம் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நீங்கள் அங்கே உள்ளே போனோடனே லாகின் கேட்கும், லாகின் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எல்லா கன் ஸ்கின்ஸுமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எல்லா கன் ஸ்கின்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் வந்து உங்களுக்கு ஜோன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற, நீங்கள் ஜோனை விட்டு வெளியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஜோனுக்கும் இடையில் எவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்றத தெளிவாக காமிச்சிடும். நீங்கள் ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடபிள்யூஎம் அண்டு ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு தடவை ஸ்னைப்பர் வச்சு ஏம் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஏம் வைக்க தேவையில்ல, டைரெக்டாக ஏம் போயிடும். நீங்கள் கரெக்டான பொசிஷனில் வச்சு சுட்டால் மட்டும் போதும். நீங்கள் சுட்டதுக்கப்புறமும் அந்த ஏம் வந்து டைரெக்டாக திருப்பி திருப்பிட்டாகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்தளவு எல்லாமே சொல்லியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Caught in the crossfire.